கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்சத்திர சஞ்சார ரீதியாக சனி பகவானுடைய பேச்சு எப்படி இருக்க போகிறது என்றது இந்த காணொளி மூலமாக நாம பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மைகள் இந்த சனி பேச்சு மூலமா நடக்க போகிறது? ஒரு விதத்துல சொல்லணும்னா, சனி பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு பர்ஃபெக்டா பொருந்தும். காரணம் என்ன, சனி பகவான் வந்து உங்களுக்கு ஐந்து ஆறுக்குடையவனாக வருகின்றான். அவர் இப்போ ஆறாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில மூல திரிகோண வீட்டில அமரப்போகிறார். ஆக ஆறுக்குடையவன் ஆறாம் வீட்டில தங்கும் போது எதிர் வருகின்ற 30 மாதங்கள் உங்களுக்கு ராஜயோக காலம்தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி போய் தன்னுடைய சொந்த வீட்டில ஆறாம் வீட்டில அமரும் போது விபரீத ராஜயோகம் செய்வார். இது பொதுவான ஒரு உண்மை. ஏன்னா உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு 5-6 உடையவன், ஆறாம் இடத்துல ஆதிபத்திய சிறப்புகள் கொண்டவன், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, ஆறுல வந்து ஆட்சி பலத்தோடு அமரும் போது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில எதிர் வரும் 2.5 ஆண்டு காலம் வசந்த காலம், மாற்று கருத்து இல்லை. நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும்போது வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில 12/2023 அன்று சனி பயிற்சி நடந்து விட்டது. 22/2024 வரை உங்க ராசிக்கு வந்து 3-8 குடையவனாக திகழக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாகிய அவிட்டத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் என்பது நடக்கிறது. 3-8 குடையவன் கெட்ட பாவி உங்க ஜாதகத்துக்கு, உங்க கன்னி லக்னத்துக்கு அல்லது கன்னி ராசிக்கு அவர் கொடும்பாவி இல்லையா, அவருடைய சாரத்துல நடக்கிறதுனால இப்போ 8 என்பது வந்து ஆயுள் ஸ்தானமா இருக்கிறதுனால, 3 வந்து முயற்சி ஸ்தானமா இருக்கிறதுனால முயற்சிகள் வந்து தடங்களாகிவிடும் கெட்ட ஸ்தானமா வர்றதுனால. ஆக இந்த காலகட்டத்துல உடல் ரீதியான கோளாறுகள் உருவாக்கும், ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்றது ஒரு பொதுவான கருத்து. பட் அதே நேரத்துல 3-8 குடையவனை உங்களுக்கு வந்து வர்றதுனால எதிர்பாராத பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆக கோர்ட் வழக்குகள், நீண்ட வருஷங்களா கோர்ட்ல கேஸ் இருக்குது, ஜெயிக்க முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க அந்த முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து ஒரு விடாமுயற்சி பண்ணிட்டு வந்தீங்க, இப்போ அந்த விடாமுயற்சிக்கு உண்டாகின ஒரு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 23/2/2024 16/3/2025 வரை இருக்கின்ற காலகட்டம் வந்து அவர் ராகுனுடைய நட்சத்திரமாகிய அதாவது இதில் சஞ்சரிக்கிறார், அதாவது சதயத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவான் சதயத்தில் சஞ்சரிக்கும் போது சனி பகவானுக்கு ஒப்பான ஒரு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜென்ம கேத்து 7 ராகு அப்படின்ற கண்டிஷன் தான் கன்னிராசி நம்மளுக்கு. முழுமையான ஒரு நாகதோஷ ஆதிக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் இங்கே என்ன அட்வான்டேஜ் என்ன, ஜென்மத்தில் ராகு கெடுக்கும், ஆனால் ஜென்மத்தில் கேது வந்து உங்களை உயிர்த்தும். எப்படி உயிர்த்தும் அப்படின்னா, மோட்சக்காரக்கனை ஞானக்காரக்கன ஆகிய கேது வந்து புதனுடைய வீட்டில் வரும்போது புதன் போடி செயல்படுவா. ஆக ஆன்மீக நாட்டம், ஒரு பக்தி, ஒரு அறிவாற்றல், ஒரு அதாவது அகம்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய கருத்துக்களுக்கு இணங்க அவர் செயல்பட தொடங்கிடுவார். ரெண்டாவது வந்து உங்களுடைய சொல்லும் செயலும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு மற்றவர்களை உயர்த்தக்கூடிய வண்ணமாகவே அமைந்து விடும் என்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆக மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து உழைக்கிறதுல எந்த விதமான ஒரு பாகுபாடின்றி செய்கிறதுனால மிகப்பெரிய நன்மை. ஆக ஆறாம் வீட்டிலும் சனி பகவான் பலமாக அமர்வதனால மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது. ஆக இப்போ இந்த ராகுனுடைய சாரத்தில் உண்டாத ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இது கலத்திர வகையில் குழப்பங்கள் உண்டாக்கும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரிவு சலப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. நீங்கள் ஜாகிரதாக இருக்க வேண்டும். அது போலவே கல்யாண காட்சிகள் எளிதாக நடந்துவிடும். ஏன்னா ஏற்கனவே தங்கு தடையாயிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் முற்றிலும் மாறி கல்யாண காட்சிகள், காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை தங்கு தடையின்றி சிறப்பாக நடப்பதுக்கு உண்டாகின வழி காட்டுகிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும்
பக்கத்தால் தூக்க ஆரம்பிச்சுட்டு விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பானது. எதிர்பாராத கூட்டு தொழிலும் நல்ல லாபம் கிடைக்கும், முயற்சிகள் வரும். ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் முயற்சி பண்ணி யோசனை பண்ணி செயல்பட்டாலும் மிகப்பெரிய நன்மை. ஆக நாள்தோறும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல்களில் அல்லது வேலைகளில் எதிர்பாராத தனலாபங்கள் அதிகமாக கொடுக்கும். காரணம், உங்களுக்கு யோகாரகனாகி சனி பகவானும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். ராகு கேதுகளை சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி நிச்சயமாக காண்பீர்கள். ஆக திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செயல்படும். எதிர்பாராத தன வரவு, பண வரவு என்பது உறுதியாக நடக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய சாரத்தில், அதாவது வந்து போராட்டாத நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம், அதாவது 23/16/3/2024 6/3/2026 வரை இருக்கின்ற காலகட்டம் போராட்டாத நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் அது செல்கிறது. அந்த டிராவல் வந்து உங்களுக்கு 4/7 குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அது நடக்கிறதுனால 4வது வீடு, வீடு பராமரிப்புகள், தாயார் வகையில் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகிவிடும். தாயார் வழியில் இருக்கின்ற நோய் நொடிகளுக்கு மருத்துவ செலவுகள் மூலமாக நீங்கள் திருப்பி மீண்டும் ஒரு நல்ல, அவங்களுக்கு ஆரோக்கிய நிலை மேம்படும். புதுசாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும். வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது பழைய வீடுகள் வந்து பராமரிக்கிறது என்பதை, அது மட்டும் இல்லாமல் கலத்திரம் வகையில் உத்தியோக வாய்ப்புகள் என்பது, ஏதோ ஒரு வகையில் வேலை கிடைக்கிறது. கூட்டு தொழிலில் வந்து நம்மளை விட்டு மனக்காசுப்பாய் வெளியே போனவங்களெல்லாம் தேடி வருவாங்க. வெளிநாட்டில் தொழில் பண்ணி நம்ம பாதையில் விட்டுருப்பாங்க, மறுபடி மீண்டும் அவங்க தொடர்பு கொண்டு தொழில் பண்ணுறதுக்கு உண்டாகின ஒரு புதிய வழி கிடைக்கும். இந்த மாதிரி பல விசேஷமான நன்மைகள் நமக்கு அதனால் கன்னிராசியன்களுக்கு பொறுத்தவரை எடுக்கும் முயற்சிகளில் மக்கள் நடுவில் நல்ல மதிப்பு மரியாதை கூடும். சொல்வாக்கு செல்வாக்கு பல மடங்கு உயிரும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் களை கட்டும். இளைய சகோதரர்கள் வழியே நமக்கு வேதனைகள் எல்லாம் குறைந்து விடும். புது வண்டி அல்லது வாகனங்கள் அல்லது வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது. பிள்ளைகள் வேலைகளுக்காக வெளிநாட்டுக்கு செல்வது, வெளிநாட்டில் வேலை இல்லாத கஷ்டப்பட்டு இருந்த வேலை கிடைக்கிறது, எதிர்பாராத கௌரவ பதவிகள் கிடைக்கிறது என்பது, கலத்திரம் வகையில் வந்து சலசலப்புகளை நீங்கி சந்தோஷம் நிறைந்திருக்க பாக்கியம் என்பது, மறைந்திருந்த உயிர் சொத்துக்களை தேடி வருகிறது என்பது, பாக்கியம் பல மடங்கு கூடி வருது என்பது, உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது, பல வழிகளில் பல தொழில்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதுக்கு உண்டாகின முதலீடு தேடி வருது என்பது, ஆக செய்யும் தொழிலில் எதிர்பாராத தனலாபம் என்பது, செலவுகள் கட்டுக்குள் அடங்கி ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு சுக சந்தோஷமாக வாழ்றதுக்கு உண்டாகின அனைத்து வகையான வழி என்பது 2.5 ஆண்டு காலம் ராஜயோக காலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ஆக நட்சத்திர ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து, அதாவது உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 12 விரையாதிபதியாக வர்றதுனால அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு ஆத்மபலம் மேற்கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோட பிரகாசிக்கும் ஒரு வல்லமை காட்டுகிறது. சந்திர பகவானுடைய அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதியாக சந்திரன் வர்றதுனால தான் மிகப்பெரிய நன்மைகள் தீடு வரக்கூடிய வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகிறது. அதுபோல் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால தான் விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கிறது. ஆக 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக மகத்தான நன்மைகள் கன்னிராசன்களுக்கு எதிர்வரும் காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கூட இந்த எதிர்வரும் 30 மாதங்கள் என்பதே கன்னிராசன்களுக்கு மகத்தானவையாதாக அமைந்துவிடும். சர்வேஜன சுக்கினோபம்.